शरदिन्दु सुंदर रुचि चेतसि साम्ये गिरां देवी अपहृत्य तम संततम अर्थान अखिलान प्रकाशयतु इनके भयम हाँ तो बंद स्थाई भावंगल नाल पातो ना निकरे पोना हाँ माँ उत्साह हा इनके भय पढ़ की था ना मैंना हाँ पढ़ेंगे बड़े शुर रौद्र शक्तिया तु जनितम चित्त वैकल्यव्यम भयम चित्त वैकल्यव्यम வைக்லவ்யதம் பயம்னு இருக்கணும் த இருக்கணுமே வைக்லவ்யம் தான் போட்டுக்கு ஓ அல்ல சித்த வைக்லவ்யதம்னு இருக்கணும் சோ ரௌத்ர சக்தியா வைக்லவ்யஜம் பயம் போட்டுருக்கு அது ஓகே வைக்லவ்யஜம் சித்த வைக்லவ்யம்ங்கிறது வந்து மனசுல இருக்கக்கூடிய ஒரு கலக்கம் அந்த கலக்கத்தினால உண்டாகிறதுங்கிறது தான் அந்த பாவத்துக்கு தான் பயம்னு பேரு பயம்னு பேரு எதனால இந்த வைக்லவ்யம் உண்டாகிறதுன்னா ரௌத்ர சக்தியா ஒருத்தருக்குடைய கோபம் ஒருத்தருடைய அந்த ரௌத்ரத்தை பார்த்த மாத்திரத்துல அதனுடைய ஒரு எஃபெக்டா அதனுடைய ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறவாளுக்கு வந்து மனசுல ஒரு கலக்கம் ஏற்பட்டு அந்த கலக்கத்தினால வரக்கூடியதுதான் பயம்ங்கிற பயம் ருத்ரஸ்ய பயங்கர ஏதம் கர்ம ரௌத்ரம் तस्य शक्तिः सामर्थ्यं रौद्रशक्तिः तया रौद्रशक्त्या नाम भयंकर सामर्थ्येन जनित उत्पन्नं चित्त वैक्लव्यं लव्यं ततोक्तं चित्त वैक्लव्यं 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 दा वर्दे जम बरले शरी अभी वैक्लव्य जम बट पुस्तक ले ருத்ரஹாங்கிறது பயங்கரஹா ருத்ரஸ்ய பாவஹா ருத்ரஸ்ய கர்மாங்கிறது தான் ரௌத்ரம் ஒரு பயங்கரமான ஒரு காரியம் அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கு அதுக்கு ரௌத்ர சக்தின்னு பேரு அந்த பயங்கர சாமர்த்தியேன ஜனிதம் அப்படி ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ண சாமர்த்தியத்தினால ஏற்பட்ட உற்பத்தம் மனசுல இருக்கக்கூடிய வைக்லவ்யம் अर्थात् शत्रूणां भयंकर सामर्थ्यं दृष्ट्वा हृदये यत् व्याकुलतां जनयति तत् भयम् व्याकुलतां जनयति नुड्रार पारंगो इंगे सो एन्न ओरु व्याकुलतां जनयति अदिलिरुंदु वर्रदु दान् भयम् तात्पर्यम् इदं यत् व्याघ्र सिंहादीनां हिंस्रतत्र जन्तूनां दर्शनात् तद्ध्वनि दध्वनि श्रवणात्वा महत् अनर्थ विषयिनी वा व्याकुलता सा भयं नाम्ना सम्बोध्यते इति अभिप्रायः तात्पर्यम् என்னன்னா व्याघ्र सिंह இந்த மாதிரி ஹிம்ஸ்ர ஜந்துனாம் ஹிம்ஸ்ரனா கொடுமையான இம்சை செய்யக்கூடிய ஒரு ஜந்துக்களை பார்த்ததினால் தர்ஷனாது அல்லது தத்வனி ஸ்ரவணாது இல்லனா அது கேட்ட மாத்திரத்துல சிங்கத்தினுடைய ஒரு சத்தத்தை கர்ஜனை விஷயிணி என்னத்தினால நமக்கு பயம் ஏற்படுறதுன்னா இந்த ஒரு ஒரு ஜந்துட்டேர்ந்து நமக்கு ஒரு பெரிய அனர்த்தம் ஏற்பட போகிறதோ அந்த அனர்த்தத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு வியாக்குலதா அதுதான் பயம்னு அர்த்தம் இது வந்து பயானக ரசத்தினுடைய ஸ்தாயி பாவம் அபிஜ்ஞான சாகுந்தலே பஞ்சமே அங்கே ஜாலுக்கஸ்ய பயம் உதாரணம் ஓ இல்ல இவன் அந்த மீனவன் ஒருத்தன் வருவான் அந்த மீனவனுடைய பயத்தை சொல்றாரு ஓ ஜாலுக்கம்னா மீனவனா ஆமா ஜாலம்மாங்கிறது வந்து நெட் இல்லையா வலை வலை வலைய உபயோகப்படுத்துறவன் அதான் மீனவன் அதான் இருக்கணும் ஓகே அடுத்தது ஜுகுப்சா நம்ம இதுல கூட பாத்துருப்போமே பயம் பயம் எல்லாத்துலயும் வருமே இதுல உண்டு உத்தராம சரித்திரத்திலயும் வருமே ஆமா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் அது ஞாபகம் இருந்தா கூட ஓகே எல்லாம் ஆமா அவ வந்த அந்த சீதையே முதல்ல அந்த இந்த விருத்தாத்தத்தை கேட்டு பயப்படுறாளே கரெக்ட் சொல்றாளே அப்போ சரி அப்போ இவர் சொல்றாரு வேண்டாம் வேண்டாம் வி வில் கோ நெக்ஸ்ட் ஒரு இதுக்கு போயிடலாம்
ராமர் வந்து வேண்டாம் வேண்டாம் பாக்குறாரு இவன் வெளியேறி போயாச்சு அதுக்குள்ள அடுத்தது ஜுகுப்சா. ஜுகுப்சாங்கிறது இதுல பீபத்ச ரசத்தினுடைய ஒரு ஸ்தாயி பாவம் ஜுகுப்சா. தோஷ ஈக்ஷணாதிபிகி தமிழ் என்ன ஜுகுப்சா? அருவறுப்பு. தோஷ ஈக்ஷணாதிபிகி ஒரு கெடுதலை பாக்குறதோ அதனால உண்டாகிற கர்ஹா ஒரு கீழ்த்தனமா நமக்கு என்னமோ ஒரு அருவறுப்பு இருக்கு அதுக்கு ஜுகுப்சான்னு பேரு. விஸ்மய உத்பவா விஸ்மயத்தை உண்டு பண்றது, ஐயோ எப்படிதான் இந்த மாதிரி இருக்கோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆச்சரியப்படுறோம். இந்த மாதிரி எல்லாம் கூட விஷயம் இருக்குமா அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆச்சரியப்படுறோம். அதனால விஸ்மய உத்பவா விஸ்மயத்துல இருந்து உண்டாகிறதுங்கிற கர்ஹானாலும் அதேதான் அர்த்தம். ஜுகுப்சாதான் என்னது? ஒரு அருவறுப்பு நிந்தான்னு போட்டிருக்கு. நிந்தா அத வந்து திட்டுறோம், ஐயோ இது என்னது இது அப்படின்னு நம்ம திட்டுறோம் இல்லையா. ஓகே ஓகே. தோஷே க்ஷணாதிபிஹி தீன ஜன வியாபாதநாதி தோஷாணாம் ஈக்ஷணாத் தர்ஷனாத் இத்யாதிபிஹி காரணேஹி யா விஸ்மயோத்பவா விஸ்மயேனோ அத்புதா உத்பன்னாவா கர்ஹா நிந்தா குத்சாவா யா ஜுகுப்சா ஜுகுப்சா நாமக ஸ்தாயி பவஹ. சோ தீன வியாபாதநாதி ரொம்ப ஒரு தீன ஜனன்னா பாவப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஜனங்களை வந்து கொல்றதுங்கிறத பார்த்தாலேயே நமக்கு வந்து அதை திட்டணும்னு தோணும். அதுல அது வந்து எப்படி இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த பண்றான் அப்படின்னு நமக்கு யாராலையாவது இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு விஸ்மயத்தில இருந்து உண்டாகிறது. அட் த சேம் டைம் ஒருத்தரை திட்டணும்னு வேற தோன்றது. அண்ட் அது வந்து வெறுக்கத்தக்க விஷயமாக இருக்கு, அது வந்து ஒரு தள்ளி ஒதுக்கறத்தக்க விஷயமாக இருக்கும். நம்மள சொன்னா நம்ம பண்ண மாட்டோம் அந்த மாதிரி விஷயம். அது அது அதை பார்த்த உடனே நமக்கு வரக்கூடிய பாவத்துக்கு ஜுகுப்சான்னு பேரு. தாதிருஷி சித்தவருத்திகி ஜுகுப்சா ரூப ரூபாயி பாவேனா அபி வியஞ்சதே ஈக்ஷணாதி. இதுக்கு பேர் சாயி பாவம். அது இது ஈக்ஷணாதி ஈக்ஷணாதி பிரி ஈக்ஷணாதிபிஹி இத்யத்ர ஈக்ஷணாதிபிஹி இத்யத்ர இத்யத்ராதி பதேன த்ராண கிரியாயா அபி கிரகணம். த்ராண கிரியாயா த்ராணான மூக்கு. சோ நமக்கு வந்து வெறும் பார்த்தா மாத்திரம் இந்த நிந்தாங்கிறது ஏற்படுறது இல்ல, முகர்றோம் சில விஷயங்கள் அது கூட நமக்கு வந்து ரொம்ப அருவறுப்பு வருது அருவறுப்பு வருது அதையும் சொல்றாருங்க. இந்த ரொம்ப பழைய வாசனை அந்த மாதிரி இல்ல, ஸ்மசானத்துல வந்து எரியற வாசனை இதெல்லாமும் நமக்கு வந்து உண்டு பண்ணலாம் இந்த அருவறுப்ப. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கதர்ய வஸ்து விலோகன ஜென்மா அப்படிங்கிறது. கதரிய வஸ்துனா ரொம்ப கீழ்த்தனமான வஸ்து, அத பாக்குறதுனால உண்டாகிற விலோச்சன ஜென்மா விசிக்சாக்கியா சித்த விருத்தி விசேஷோ ஜுகுப்சா இத்தியாகு. சில பேர் என்ன சொல்றான்னா பதார்த்தங்கள் ஒரு பாக்குறதுக்கே அருவறுப்பா இருக்கக்கூடிய ரொம்ப கீழ்த்தனமான வஸ்துக்கள் கதறியங்கறிச்சு அதை தொடாத இருக்கக்கூடிய கீழ்த்தனமான மட்டமான வஸ்துக்களை பாக்குறதுனால என்ன மனசுல வந்து ஒரு அருவறுப்பு ஏற்படுறதோ அந்த ஒரு சித்தவருக்கு விசேஷத்துக்கு தாங்குறோம். அர்த்தாத் நிந்தனீய வஸ்துனோ விலோகனாத் ஜிக்ரானாத்வா விசிக்சா நாமகா சித்தவருத்தி விசேஷோத்பத்தி ஜாயத்தே சா ஜுகுப்சா. சைஷா ஜுகுப்சா பீபத்ஸ ரசஸ்ய ஸ்தாயி பாவக ததா மாலதி மாதவே பஞ்சமாங்கே ஸ்மசானே ஜுகுப்சா. ஸ்மசான டிஸ்கிரிப்ஷன் அங்க ஒரே ஒரு பிரேதம் சாப்பிடுறது ஒரு கோஸ்ட் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரே வெறும் எலும்பு கூடு கார்ப்ஸ் இதுதான் இருக்கும் அதுல இந்த ஸ்மசானத்துல.
அதனால அந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து ஸ்மசானத்துல வேற என்னத்தை வெவ்விருக்க முடியும் அத்தனை இருக்கும். ஸ்மசானத்துல அப்படியே பூங்காத்து வீசிட்டு அப்படி எல்லாம் வீசி சொல்ல முடியுமா? இல்ல நாத்தம் அந்த இது அதுலயும் அவளுக்கு வந்து சில இது இருக்கலாம் இல்லையா? எப்படி வந்து எதை டிஸ்கிரைப் பண்றாருங்கறத பொறுத்து இருக்கு. அங்கேயே நதிக்கரை இருக்கும்னா அந்த நதிக்கரை டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து வேற விதமா இருக்கும். ஓகே, ஸ்மசானத்துல ஓகே அது கரெக்ட். குணம் எரியறத டிஸ்கிரைப் பண்ணா உங்களுக்கு ஜுகுப்சா தான். அது கரெக்ட். அடுத்தது விஸ்மயம், ஆச்சரியம். இது ஆச்சரியம். युगुप्सां प्रदर्श्य विस्मयः स्थायीभावः संलक्ष्यते कविराजेन विविधेषु पदार्थेषु लोकसीमिताति वर्तिषु सीमा अतिवर्तिषु உலக மரியாதையை தாண்டி இருக்கக்கூடிய பதார்த்தங்களில் விஸ்பாரஹ சேதசஹ யஹ சஹ விஸ்மயஹ உதாஹ்ருதஹ. சேதசஹ மனசுனுடைய ஒரு விஸ்பாரஹ விஸ்தாரஹ ஒரு விரித்தல். அது சில உலகத்தை மீறின இருக்கக்கூடிய சில பதார்த்தங்கள் எல்லாம் பார்த்து நம்ம அப்படியே மனசுல வந்து ஒரு பூரிப்பு ஏற்பட்டு ஒரு விஸ்தாரம் ஏற்படுறது, அதற்கு வந்து விஸ்மயஹான்னு பேரு. விவிதேஷு விவிதேஷு நானா பிரகாரேஷு பதார்த்தேஷு விஷயேஷு லோக சீதா சீமாதிவர்த்தி சீமா அதிவர்த்திஷு அலௌகிகேஷு யஸ்து சேதசா மனசா விஸ்ஃபாரா விஸ்தாரா ச ததாபூதா விஸ்மயா விஸ்மய நாமகா ஸ்தாயிபாவா உதாஹ்ருதா உத்ருதா. புரியுறது இல்லையா? நானா பிரகாரேஷு பலவிதமான பதார்த்தங்கள் அலௌகிகமா இருக்கு, இவ்வுலகத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கு. அப்படியே இதை தாண்டினதான ஒரு ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து மனசுல வந்து நம்மள அறியாத ஒரு ஒரு விஸ்தாரம் ஏற்படுறது. அதற்கு அர்ஜுனனுக்கு வந்து விஸ்வரூபத்தை பார்த்து அந்த மாதிரி இல்லைன்னா வாமனர் பலிக்கு வந்து வாமனாவதாரத்தை பார்த்த உடனே அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்கிறச்சே நமக்கு வந்து சொல்றோம் விஸ்மயம். மீன்ஸ் அப்படியே அச்சக்கிட்டமா நின்றுதான் விஸ்மயம். தாத்பரியம் இதம் எத்து விவித பிரகாரேஷு சக்ஷுர் கிராணேபியோ அதிகாந்தேஷு இந்திரஜால ஆமா இந்திரஜால வியாபாராதி பதேஷு யஹ ஹிருதயஸ்ய விஸ்தாரஹ பிரசாரோ வா ஸ்யாத் ச விஸ்மயஹ ஸ்தாயி பவஹ. சோ இந்திரஜாலம் கர்ச்சே மேஜிக் மேஜிக் யாராவது காமி கர்ச்சே நமக்கு வந்து அட என்ன இது அப்படினு தோன்றது அதுதான். ஏஷ ஏஷ ச ஏஷ ச அத்புத ரசஸ்ய ஸ்தாயி பவஹ. உற்பத்தியா ஹாசாதஸ்ய பேதஹ யதா உத்தர ராமச்சரித்திரஸ்ய சப்தமாங்கே விஸ்மயஹ. ஓகே அது தெரியும். ஏழாவது ஹாசஹான்னு எடுத்துட்டோம்னா அந்த ஒரு குதிரைய பார்த்து இந்த வட்டுக்கள் எல்லாம் பேச அது வந்து ஒரு பிராணி வருது அப்படி இப்படி. ஆமா, வெறும் பின்னாடி வந்து சீட்டை அந்த பாகீரதியிலிருந்து எடுத்து அந்த ஒரு பிள்ளையை காமிக்கிறாங்க, அது பூரா உங்களுக்கு வந்து விஸ்மயம். அது அத்புத ரசம். இதுல வந்து இப்ப அடுத்தது சமஹான்னு கடைசியா சொல்றாரு. இது வந்து ஒன்பதாவது ரசமான சாந்த ரசத்துக்கு ஸ்தாயி பாவம் சமஹா. நிரீஹாவஸ்தாயம் நிரீஹாவஸ்தாயாம் ஸ்வாத்ம விஸ்ராமஜம் சுகம். நிரீஹா ஈஹாங்கிறது ஆசை, நிரீஹாங்கிறது ஆசை இல்லாத ஒரு அவஸ்தையில ஒரு நிலைமையில் ஸ்வாத்ம விஸ்ராமஜம் சுகம் தன்னுடைய ஆத்மாவில் விஸ்ராமம், நம்ம அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிறதிலிருந்து என்ன ஒரு சுகம் ஏற்படுறதோ அந்த சுகத்துக்கு சமஹான்னு சொல்றோம். அது இது வந்து சமாங்கிற ஸ்தாயி பாவம். இது நம்ம சமதமாதி சக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சமான்னு சொல்ல முடியாது. இல்ல இது வந்து நாட்டியசாஸ்திரத்துக்கு உண்டான ஒரு டெக்னிக்கல் டேர்ம். டெக்னிக்கல் டேர்ம்
निरीहावस्थायां निःस्पृहदशायां स्वात्मनि स्वचेतसि विश्रामजं विश्रामजनितं सुखं शमः शान्ति शमस्थायि भावः अयं भावः निर्गता ईर्हा यस्मात् सह நிதிர்கதா ஈஹா எதிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆசைங்கிறது வந்துருத்தோ அந்த பதார்த்தத்துக்கு ஆசைங்கிறது இல்லையோ அந்த பதார்த்தத்துக்கு நிரீக வஸ்து சோ அந்த நிரீக தசை இருக்கே அந்த தசையை பத்தி சொல்ற அவஸ்தா ஆசை இல்லாமல் இருக்கும் தசை ஆமா சாதிருஷி அவஸ்தா நிதிஹாவஸ்தா தஸ்யாம் நிதிஹாவஸ்தாயாம் ஸ்வாத்ம விஸ்ராமாத் ஜாதம் சமுத்பன்னம் சுகம் ஷமஹ சாந்திர் இத்யர்த்தஹ அத்ர ஷமஹ சாந்தரசஸ்ய சாயி பவஹ அர்த்தாத் ஸ்வாத்ம விஸ்ராம காரணேன நிரீஹ அவஸ்தாயாம் ஆனந்தகரஹா ஸ்வாத்ம விஸ்ராம காரணம்ங்கிறச்சு தன்னிடத்திலேயே நம்ம வந்து அப்படியே ஒரு விசிராந்தி அடைஞ்சு நிம்மதியா உட்கார்றதுங்கிறச்சு அது வந்து நிரீஹா ஒரு ஆசை இல்லாத அவஸ்தையில தான் ஏற்படும் அது வந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு அந்த பூர்ணாவஸ்திதிக்கு தான் வந்து சமஹான்னு சொல்றோம் அப்பாடான சில சமயம் நம்மளே feel so happy and satisfied or satisfied na namakku vandu samaha nu solran idla ore difference enna na adutha solrar kavi prakash la mammataga nirvedam shantarasya thai bhavam manute avar vandu adha nirvedam nu solrar kavi prakash ama inge vandu avar appadi solrar inge samaha nirveda thai bhavosti shanto api navamo rasaha அவர் வந்து நிர்வேதம் தான் அந்த சாந்தி பாவம் சொல்றதுல எப்படின்னா பாவங்களா சொல்றது அதே காவிய பிரகாஷக்காரர் அந்த வெபிச்சாரி பாவத்தையே தான் வந்து சாந்தரசாயி பாவமா இருக்கிறச்சு அது வந்து சாந்தரசத்துக்கு வந்துடுறது அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்ற ஆமா சோ இங்க வந்து ஷமஹான்னு ஹி டேக்ஸ் அ செப்பரேட் டெக்னிக்கல் டேர்ம் அண்ட் சேஸ் இது வந்து வேற மகாபாரதத்துல அந்த சாந்தரசம் தான் பிரதானம் அது இப்ப இதுல உதாரணி வந்து ஆமா எல்லாம் வருது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னு வருது ஒவ்வொன்னு போடுற மாலதி ஆமா மாலதி மாலதி மாதவே ரதிஹிங்கிறர் ரதி வருது ஆமா அப்புறம் வந்து சங்கரதர விரச்சிதே லட்டகமலே லட்டக மேலக பிரகசனே ஹாசக அதுக்கப்புறம் வந்து ஆதி கவி வால்மீகி ரச்சிதே ராமாயணே சோகா அப்ப மகாகவி மாக விரச்சித சிசுபாலவதஸ்ய பஞ்சம சர்க்கே குரோதா அப்புறம் பட்டநாராயணசிய வேணி சம்ஹார நாடகே உற்சாக அஸ்வத்தாமன் சண்டை போடுறச்சு அது ஆக்சுவலி குரோதம் வரும் அந்த இடத்துல வேணி சம்ஹாரம் பீமன் சண்டை போடணும்னு அவன் வந்து சொல்ற வார்த்தைகள்ல வந்து உற்சாகம் வீரரசம் தெரியும் அபிஞான சாகுந்தலஸ்ய பஞ்சம பாகே ஜாலுகா வஸ்திதம் பயம் அங்கதான் அந்த ஜாலுகா வரா அந்த மீனவன் பயம் அப்புறம் பவபூதி கிருத்த மாலதி மாதவ பிரகரஸ்ய பஞ்சமாங்கே ஸ்மசான வஸ்திதா ஜுகுப்சா அப்புறம் பவபூதி ரச்சித உத்தராமச்சத சப்தமாங்கே விஸ்மயா அப்புறம் வியாச கிருத்த மகாபாரதே ஷமஹா எல்லாம் இதெல்லாம் உதாரணம் அவிருத்தபாவை
அனுச்சின்னா புத்தி விஷயீபூதாக பிரத்யுத அபிது பரிதுஷ்டா பரிபோஷிதா ஏவ சஹிருதய அனுபவ சித்தாக சஹிருதய அனுகம்யாக. அது இந்த இடத்துல ஏதேஹி அந்தரா உற்பத்தியமானேஹி தைஸ்தேஹி. சோ அந்தரா நடுவுல நடுவுல அங்கங்க எய்தர் விருத்தமா இருக்கலாம் இல்லைன்னா அவிருத்தமா இருக்கக்கூடிய பாவங்களினால எந்த ஒரு பாவமானது அனுச்சின்னா உடைக்கப்படாமல் பிரத்யுத வெரஸ் இன்ஸ்டெட் அது வந்து பரிபுஷ்டாக ரொம்பவும் போஷிக்கப்படுகின்றதாக இருக்கோ சஹிருதயனுடைய அனுபவ சித்தமா இருக்கோ அதுதான் வந்து ஸ்தாயி பாவம்னு சொல்றோம். இப்ப நமக்கு வந்து ஸ்தாயி பாவம் வந்து வீரரசமா இருந்துட்டு இருக்கிறச்சே அங்க நடுவுல ஒரு பயம் வந்தா கூட பரவாயில்ல பாதகம் இல்லைங்கிறோம். ஏன்னா அந்த உற்சாகமோ இல்ல ரத்தியோ எந்த பாவம் வந்து தடைபடாமல் ஓடிட்டு இருக்கோம் நாடகத்துல அதற்குதான் நம்ம வந்து ஸ்தாயி பாவம்னு சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து ரசங்கள் இன்னொன்னு அந்த நானா அபிநய சம்பந்தாத்து பாவயந்தி ரசான் யதா தஸ்மாத் பாவா அமி புரோக்தாக ஸ்தாயி சஞ்சாரி சாத்விகாக. இத வந்து முன்னாடி பார்த்தோம் நம்ம உங்களோட மெட்டீரியல்ல இந்த ஸ்தாயி பாவங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க. ஐ திங்க் ஸ்தாயி பாவம் சொன்னோமே ஆமா அந்த இடத்துல இருக்கும் அது நானா அபிநய சம்பத்தானு பாவயந்தி ரசான் யதா ஸ்தாயி பாவங்கள் என்னன்னா பலவிதமான அபிநயங்களுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடிய ரசங்களை பாவயந்தி நமக்கு வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து அப்படியே பாவிக்கும்படியாக பாவனை பாவயந்தின்னா போதயந்தி நமக்கு ஞான விஷயகமாக ஆக்குகின்றன பலவிதமான அபிநயத்தோட இருக்கக்கூடிய நாயகன் வந்து வேஷா சேஷ்டங்கள் இவள் சேஷ்டை இது எல்லாத்தையும் பண்ணி அதனால சம்பந்தம் இந்த பலவிதமான அபிநயங்களோட கூட சம்பந்தப்பட்ட ரசான ரசங்களை பாவயந்தி நமக்கு புரிய வைக்கின்றன அந்த காரணத்தினால இதை இந்த பாவங்களை ஸ்தாயி சஞ்சாரி சாத்விகான்னு மூணு விதமா சொல்றோம். ஸ்தாயி பாவம்னு ஒண்ணு ஸ்தாயி பாவம்ங்கிறது அதுதான் பிரைமரி. அதுக்கப்புறம் சஞ்சாரி பாவம்ங்கிறது வியபிச்சாரி பாவங்கள். சாத்விக பாவங்கள்ங்கிறது உங்களுக்கு வந்து நம்மள அறியாத ஒரு இன்வாலண்டரியா வரக்கூடிய சில பாவங்கள் நம்மள அறியாத கண்ணுல இருந்து அப்படியே ஜலம் வர்றது இந்த மாதிரி இது வந்து ஸ்தாயி பாவத்தினுடைய பாவங்களினுடைய சாமானிய லட்சணம்னு பேரு. இது வந்து வெறும் ஸ்தாயி பாவத்தினுடைய லட்சணம் இல்ல இந்த நானா அபிநய சம்பந்தானு பாவயந்தி ரசான்யதா அந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு பாவங்களினுடைய ஒரு சாமானிய லட்சணம். சுகதுக்காதிபிகி பாவைஹி பாவஹா தத்பாவ பாவனம் சுகம் துக்கம் முதலிய பாவங்களினால் என்ன ஒரு பாவனை நமக்கு என்ன ஒரு ஞானம் நமக்கு மனசுல உண்டாகிறதோ அதற்குதான் பாவம்னு பேர். தத்பாவ பாவனம் நம்ம ஒரு சாதாரணீகரணம் இருக்கு. எந்த ஒரு ஆக்டர் ஒரு பாவத்தை காமிக்கிறானோ நம்மளே என்னமோ அது அந்த ஆக்டரா நம்ம மாறி மனசுல நம்ம அதை ஃபீல் பண்ணி பண்றச்சு அது வந்து தத்பாவ பாவனம்னு பேர். அப்புறம் ரசசிய பேதானு பிராப்தியா ரசப்பிரகாரானாக ரசப்பிரகாரன் ஆக விஸ்வநாதக ரசசிய பேதானாக ஸ்ருங்கார ஹாஸ்ய கருண ரௌத்ர வீர பயானக அது அவளையும் இதே இதுக்கு பீபத்சக அத்புத அஷ்டௌரசாக அதுக்கப்புறம் சாந்தகா ததா மதக சாந்தகாங்கிறது ஒன்பதாவது ரசம். அதுக்கப்புறம் ஸ்ருங்காரத்தினுடைய டெபினிஷனுக்கு போறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கம் ஸ்ருங்கம் ஹி மன்மதோத்பேதஹ தத் ஆகமன ஹேதுகஹ உத்தம பிரகிருதி பிராயஹ ரஸஹ ரஸஹ ஸ்ருங்காரோ உச்யதே. ஸ்ருங்கம் அப்படின்னா ஸ்ருங்கம்ங்கிறது காமத்தினுடைய ஒரு உச்சகட்டத்திற்கு ஐஷண்ட போகிறது அந்த இடத்துல மன்மதனுடைய உத்பேதஹ மன்மதனுடைய பிரகாசம் ஏற்படுறது நமக்கு அதுக்குதான் வந்து அந்த தத் ஆகமன ஹேதுகா அப்படின்னா மன்மதன் வருகைக்கு
ஒரு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அந்த ரசத்துக்கு சுங்காரம்னு சொல்றோம். உத்தம நாயகன் பிராயா உத்தம பிரகிருதி பிராயா. சோ நீங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 போட்டுருலாம். முதல்ல வந்து ரசத்தினுடைய லட்சணம் விச் இஸ் ஸ்ருங்கம் மன்மதோத்பேதா தத் ஆகமன ஹேதுகா. ஸ்ருங்கம் மன்ம காம வசையின் காம தசைகளினுடைய ஒரு ஸ்ருங்கம் அதுதான் வந்து பினக்கல் பீக். மன்மத உத்பேதா மன்மதனுடைய ஞானத்தை நமக்கு உண்டு பண்றது. அப்புறம் மூணாவது என்னன்னா தத் ஆகமன ஹேதுகா, அந்த காமம்ங்கிறது வர்றதுக்கு ஒரு ஹேத்துவா ஆகிறது அப்படின்னு மூணு அதுக்கு வந்து டெபினிஷன் கொடுக்கிற. உத்தம பிரகிருதி பிராயா ரசா, உத்தம நாயகன் தான் அதுல ஜென்ரலி இருப்பான். அதம நாயகனோ மத்தியம நாயகனோ இருக்க மாட்டான் சுங்கார ரசத்துல அப்படின்னு போட்டுட்டும். நெக்ஸ்ட் வந்து நாயிகாவுக்கு போறார். பரோடாம் வர்ஜயித்வாது வேஷ்யாம் ச வேஷ்யாம் ச அனனுராகிணி எந்தெந்த நாயிகா சுங்கார ரசத்துக்கு இருப்பா, எந்தெந்த நாயகர்கள் சுங்கார ரசத்துக்கு இருப்பான்னு சொல்றாங்க. பரோடாம் வர்ஜயித்வா, இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கிற அந்த பர பரிணீதாம் ஸ்திரியம் அது கிடையாது. அதுக்கப்புறம் வேஷ்யாங்கிறவளும் கிடையாது. அந்த வேஷ்யாவும் எப்படின்னா அனனுராகினின் அனுராகம் இல்லாமல் இருக்கிற வேஷ்யாங்கிறது கிடையாது. பெருசு இப்ப நம்ம வந்து ரிச்சகட்டிகம் எடுத்துட்டோம்னா அதுல வசந்த சேனா கணிகாஸ்திரி தான், ஆனா அவளுக்கு வந்து சாருதத்தின் இடத்துல ஒரு அனுராகம் ஆசையுடன் இருக்கிறவள். அதனால அவ மாதிரி ஒரு நாட்டகத்துக்கு இருக்கு. வேஷ்யாங்கிற கேரக்டர் அது வந்து பைசாக்கு தான் ஆசைப்படுவா. They sell the body, that is the வியாபாரமா இருக்கிறது அது. Correct. It is not a இதா இருக்கல உண்மையா அந்த பிரேமையோட இருக்கிற அது ரொம்ப குறைச்சல். அந்த மாதிரி ஒரு கேரக்டரை தான் பிரேமையோட இருக்கிற ஒரு கேரக்டரை தான் வந்து மிருச்சுக்கட்டிகத்துல போட்டிருக்காரு வசந்த சேனான்னு சொல்லி. அவளுக்கு வந்து அங்க அவளை நம்ம வந்து இதுவா எடுத்துக்கலாம், ஒரு சுங்காரத்துக்கு நாட் வேஷ்யா ஹூ இஸ் அனனுராகினி, அனுராகம் இல்லாதவளை இது பண்ண முடியாது. அண்ட் பரோடா, இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவளும் கிடையாதுங்க. இவளை விட்டுட்டு பாக்கி எல்லா நாயிக்காகவும் ஆலம்பனமா இருக்கலாம், ஆலம்பன விபாவமா இருக்கலாம். சோ ஏன்னா ரசத்துக்கு வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணுமோ இல்லையோ, விபாவ அனுபாவ வியபிச்சாரி பாவ எல்லாத்தையும். சோ இங்க ஆலம்பன விபாவம் எந்த நாயிக்கா இருக்கலாம், பரோடா வேஷ்யாவை தவிர பாக்கி எல்லாரும் இருக்கலாம். நாயகன் வந்து தட்சிணாத்யாக அப்படின்னா தட்சிணன் திருஷ்ட அனுகூல ஷட, இந்த நாயகர்கள் எல்லாம் சுங்கார ரசத்துக்கு ஆலம்பனமா இருக்கலாம், லட்சியமா இருக்கலாம். அப்புறம் சந்திர சந்தன ரோலம்ப ரூதாதி உத்தீபனம் மதம். இங்க வந்து உத்தீபன விபாவம் என்ன, சந்திரன் நிலவு சந்தனம் சந்திரனுடைய ஒரு ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் ரோலம்பங்கிறது வந்து பிரமரம் வண்டு, ரோலம்ப ரூதம் வண்டினுடைய ரீங்காரங்கள், இவைகள் எல்லாம் உத்தீபன விபாவமா. சந்தனம் சந்திரம் ஆமா சந்திரம் சந்தன விருட்சம். அதுக்கப்புறம் பிரமரம் அந்த எப்போ அத தானே அனுப்புவா இதுக்கு இதுக்கு. அதுக்கப்புறம் கோகிலம் இது அது ஆமா குயில் குக்கு குயில் இப்ப வந்து இதுல ஆக்சுவலி கீழே வந்து பெருசா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கா, இதையே தான் வந்து விவரிச்சிருக்கார். சோ நம்ம டெக்ஸ்ட்ல இருக்கிறத பார்த்துடலாம், அப்படியே ஏதாவது இருந்ததுன்னா ஐ வில் ஜஸ்ட் மென்ஷன் தட் அண்ட் தென் எஸ் எஸ் சரியா. சோ அதுக்கப்புறம் வந்து அனுபவங்களை அடுத்த லைன்ல போட்டிருக்காரு. ப்ரூ விக்ஷேப கட்டாட்சாதி ப்ரூ விக்ஷேப கட்டாட்சாதிஹி அனுபவஹா பிரகீர்த்திதஹான்னு இருக்கு. அந்த அனுபவஹா என்ன, ப்ரூ விக்ஷேபம் புருவத்தை நெரித்தல், அதுக்கப்புறம் கட்டாட்சம் ஓரக்கண்ணால பாக்குறது. இது எங்க இருக்கு? ஸ்ருங்காரே அனுபவாக என்னென்ன இதெல்லாம் காரியபூதம். நாயகனும் நாயிக்காவும் இப்ப நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம், யாரு ஆலம்பனம் உத்தீபனமையும் சொல்லிட்டோம். அதுல வந்து இதுல இருந்து வரக்கூடிய அந்த காரியம் என்னன்னா ப்ரூ விக்ஷேபா, நாயிகா நாயகனுடைய ப்ரூ விக்ஷேபா புருவ நெரித்தல், கட்டாட்சா ஓரக்கண்ணால பார்வை, ஆதிபதம்னு போட்டிருக்கோம் இல்லையோ ப்ரூ விக்ஷேப ஆதிஹின்னு போட்டிருக்கிறதுனால விகசனம் முகத்தினுடைய மலருதல், ஹஸ்த சங்கேதம் கையினால இப்படி வா அப்படி வா இங்க வான்னு கை காமிக்கிறது, இவைகள் எல்லாம் சூச்சிதம்.
அதுக்கப்புறம் வந்து வியபிசாரி பாவங்களை சொல்றார் தியக்த்வா ஔக்ரியம் ஔக்ரியம் உக்ரதாங்கிற ஒரு பாவத்தை மட்டும் விட்டுட்டு உக்ரதாய ததா உக்ரதாயாஹ பாவம் ஔக்ரியம் ஔக்ரியம் மரணம் ஔக்ரியம் மரணம் ஆலசியம் சுகுப்சா கிருணா கிருணா இதுல வந்து ஜுகுப்சான அருவறுப்பு கிருணான க்ரூவல்டி ஓ கொடூரமான தன்மை அந்த கொடுமை அது இதெல்லாம் விட்டுட்டு பாக்கி இருக்கக்கூடிய விபிச்சாரங்கள் பாவங்கள் எல்லாமே ஸ்ருங்காரே அந்த அதுக்கு இதா இருக்கு வரும் அதுக்கப்புறம் இதனுடைய ஸ்தாயி பாவஹா ரதிஹி ரதிஹி அதுக்கப்புறம் வர்ணஹா ஷியாமஹா விஷ்ணு தேவதா அப்படி எல்லாத்துக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரதிஹி ஒரு ஸ்தாயிபாவம் வர்ணம் தேவதா வர்ணம் எல்லா எல்லாத்துக்கும் இப்படி சொல்ல போற ஆமா ஒவ்வொரு ரசத்துக்கும் இந்த மாதிரி வரப்போறது ஓ அத்ர அந்த கடைசியில பாருங்க அத்ர ஸ்ருங்காரஸ்ய சத்வகுண பிரதானதையா சத்வகுண பிரதானமா இருக்கிறதுனால தெய்வதத்வேன விஷ்ணுஹோ விஷ்ணு தான் அந்த இடத்துல தெய்வதமா இருக்க அனுகூலா கிந்து கதம் பிரதானஸ்ய அஸ்ய ஸ்ருங்காரஸ்ய ரசஸ்ய ஷியாமஹா பவேத்னா விஷ்ணுஹோ விஷ்ணுவே ஷியாமரனால அதனால கரெக்ட் விஷ்ணுஹோ சத்வாதி குணாஹ அதி குணாஹ ஷியாமி அவஸ்திதாஹ ரசஸ்ய மாஹாத்ம்ய சூச்சனாய ஷ்யாமவர்ண பிரயோகஹ அந்த ஸ்ருங்கார வர்ண ஸ்ருங்காரத்துக்கு ரசத்திலையும் வந்து ஒரு தேவதாத்துவம் ஒரு இது இருக்குங்கிறதுனால மாகாத்மியத்தை காமிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வர்ணங்கள் எல்லாம் குடுக்கறது வேற யாருமே இந்த மாதிரி வர்ணம் தேவதா ஒரு வர்ணம் உண்டிதான் வந்து இத குடுத்திருக்க எதுக்குன்னு தெரியல என்ன பிரயோகத்துல எல்லாம் எனக்கு தெரியாது ஒரு பிரயோகத்திலயும் நான் பாக்கல அது இப்ப நீங்க சிங்காரசத்துக்கு வந்து விஷ்ணு நாய இதா வச்சுண்டே வர்ணத்தை ஷாமரா இல்ல இது see the point is உங்களுக்கு வந்து விஷ்ணுவோட ஒரு ஸ்ருங்கார வர்ணத்தை ஸ்ருங்கார ரசத்தையும் காமிப்போம் சிவனோடதையும் காமிப்போம் இப்ப ஸ்ருங்காரத்துக்கு வந்து ஒரு தெய்வத்தம்னு போட்டு விஷ்ணுவை சொன்னோம்னா விஷ்ணுவை வந்து அதிபதியா இது எந்த விதத்துல சொல்றோம்னா இப்ப சரஸ்வதி வந்து படிப்புக்கு அதிபதிங்கிறோம் படிப்புன்னு எடுத்துட்டோம்னா சரஸ்வதிய தெய்வத்தம்னு சொல்றோம் ஆனா வித்தியாசமா நீங்க பாத்தீங்கன்னா காளிதாசன் வந்து சிவனையும் பார்வதியையும் வந்து படிப்புக்கு நமஸ்காரம் பண்றேன் இது எப்படி படிப்புக்கு நமஸ்காரம் பண்ண முடியும்னா வாக்கும் அர்த்தமும் எப்படி எப்ப பார்த்தாலும் சேர்ந்து இருக்கோ அந்த மாதிரி வந்து அர்த்தநாரி ஸ்வரூபமாக இவ ரெண்டு பேருமே நமக்கு வந்து சேர்ந்து இருக்கா அதனால நம்ம வந்து வாக்குக்கும் அர்த்தத்துக்கும் இவாளதான் நமஸ்காரம் பண்ணணும்னு அவர் சொல்றாரு கவியனுடைய அதிசயம் வந்து நம்ம என்னத்த சொல்றது சொல்லுவோம் அவளுடைய ஒரு பிரதிபா விசேஷத்துல எப்படி பண்ணாலும் மாத்திக்கலாம் வந்து உங்களுக்கு ஷியாம வர்ணம்னா நம்ம மனசுல வந்து கிரகிக்க கூடிய வர்ணம் அதுவா இருக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு யோசிச்சு சொல்ற இதுல வந்து எனக்கு ஒன்னும் பெரிய எனக்கு அதுல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால எனக்கு சொல்ல தெரியல இதுக்கு வந்து உதாரணம் வந்து யதா சூன்யம் ஒருவேளை ஒரு கிருஷ்ண பக்தாட்ட போய் கேட்டேன்னா ஒருவேளை ராசகிரீடையை பத்திட்டு அது சொல்லாலும் சொல்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ரசத்தையுமே வந்து கிருஷ்ணனோட வர்ணத்துல பாக்குறவா இருக்கலாமோ இல்லையோ தன்மயத்துவம் இருக்காரு அதுக்காரு எந்த வர்ணத்தையுமே இல்ல பீதாம்பரதாரின்னுட்டு மனசுல வச்சுட்டோம்னா மேகஷியாமலன்னு வச்சுட்டா சரி பீதாம்பரதாரின்னு வச்சா எல்லா ரசங்களும் வந்து அந்த பீத வர்ணமா பாக்கலாம் ஐ திங்க் இட் இஸ் வெரி எனக்கு அது கிளியர் கட்டா எனக்கு சொல்ல தெரியல வேற எந்த அலங்காரிக்காலும் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சட்டிலா இருக்கு இந்த விஷயம் அவரோட புத்திக்கு அப்படி அவருக்கு தோணி இருக்கு உதாரணம் வந்து சூன்யம் வாசகிரகம் இது வந்து நவோதான நம்ம இத பாத்துருக்கோம் ஆமா ஆமா இந்த
துணிவாச கிரகம் வந்து முதல் சாப்டர்ல வந்து இப்ப என்ன நம்ம பாக்கணும்னா எது ஆலம்பன விபாவம் எது அனுபவம் எது வெபிச்சார விபாவங்கள் அதனால எப்படி வந்து ரத்தி வருது எப்படி ரசம் வருது அது தேவை ரைட்டா சோ இங்க அது மாத்திரம் நான் வந்து லக்ஷண சங்கமம்னு போட்டிருக்காரு பாருங்க சங்கமனம் ஆமா அந்த செக்ஷனை மாத்திரம் நான் படிச்சேன் லட்சணம் ஓகே கவிராஜ விஸ்வநாதஹ பத்யேஸ்மின் உக்தஸ்வரூபஹ தர்ஷிதஸ்வரூபஹ பதிஹி நாயகஹ சோ நமக்கு முதல்ல ஆலம்பன விபாவமான நாயகன் வரணும் சோ நாயகன் வந்து உக்தஸ்வரூபா தர்ஷித ரூபா நாயிகா இவ ரெண்டு பேருமே பாலா இருக்காளு அவ அந்த பெண்ணும் அந்த பதியும் இவனுக்கு வந்து ஆலம்பன விபாவம் சோ ஆலம்ப காரணி அதுக்கப்புறம் சூன்யம் ரிக்தம் வாசகிரகம் வாசபவனம் உத்தீபன விபாவகா நீங்க அந்தந்த ஆலம்பன விபாவம்னு ஒண்ணு அதுக்கப்புறம் உத்தீபன விபாவம் என்னன்னா எம்டியான ஹவுஸ்ங்கிறது தான் நமக்கு வந்து கிண்ட்லிங் எஃபெக்ட் அது உத்தீபனம் அதுக்கப்புறம் சும்பனம்ங்கிற கிரியா அங்க வந்து அனுபவகா சும்பனம் கிரியா அனுபவகா அதுக்கப்புறம் லஜ்ஜா நம்ர முகி அப்படின்னு அந்த ரெண்டும் இருக்கு அதனால லஜ்ஜா இந்த ரெண்டுமே உங்களுக்கு வெபிச்சாரி பாவங்கள் சச்சாரி பாவங்கள்னு சொல்லலாம் விபாவ அனுபவ வெபிச்சாரி பாவங்கள்னால அபிவ்யஞ்சிதா சஜஸ்டெட் சஹிருதய விஷயா சஹிருதயனுடைய மனசுல இருக்கக்கூடிய சஹிருதய சாமாஜிகானாம் வஸ்துபாவகா ரதிபாவகா ரத்தியாத்மக அனுராகா ரதிங்கிற ஒரு ஆசையானது நம்ம மனசுல உற்போதமாயி அதை சுங்கார ரசமான ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு எடுத்துண்டு தாத்பரியம் இதம் எது ஸ்வரூப வ்யவஹாராதிபிஹ வர்ணிதஹ நாயிக நாயக நாயிகாயாம் பிரயோகாத் சிர விவஹித அசிர விவஹித விவாஹித தப்பு தப்பா எழுதியிருக்கார் ஏதையோ துவயோ ஸ்ருங்காரேண ஆலம்பனம் கிருதம் அத்தஹ துவயம் அபி பவத ஹி இஸ் ஜஸ்ட் ரிபீட்டிங் தி சேம் திங் நான் இதை சொல்ல போறது இல்லை எஸ் எஸ் முந்தின பேராகிராஃப் அதே சேம் தான் இங்க வந்து சொல்றது அவசியம் இல்ல சோ இந்த இடத்துல வந்து சில விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கணும் என்னன்னா நமக்கு வந்து அந்த ஔக்ரிய மரணம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு ஆலசியம் ஜுகுப்சா இவைகள் எல்லாம் இந்த ஸ்லோகத்துல டிஸ்கிரைப் பண்ணாததுனால நமக்கு வந்து ஒரு லஜ்ஜா ஹாசம்ங்கிற மாத்திரம் எடுத்துட்டு இருக்காருங்க இந்த மாதிரி எந்த மத்த விபச்சாரி பாவங்களும் வரலாம் தப்பு கிடையாது சரியா சோ இப்படி உங்களுக்கு வந்து ஏதைஹி அபிவ்யக்தஹா சஹிருதய விஷயஹா இதுக்கு வந்து ரெண்டு வேதங்கள் இருக்கு ஒன்னு விப்ரலம்ப சிங்காரம் இன்னொன்னு சம்போகா விப்ரலம்போ அத சம்போகா இத்யேஷஹா த்விவிதா மதஹா ரெண்டு வகைப்படுறது இந்த சிங்காரம்ங்கிறது சம்யோக த்விதீய